இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது எல்லாரோடைய கையிலையுமே இருக்குது. ஏன் நிறைய பேர் கையில் ஒன்றுக்கு ரெண்டாகவே இருக்குது. ஆனாலும் இந்த காலத்துலேயும் நம்மள நிறைய பேருக்கு இந்த ஃபோனில் பேசுகிறது அப்படின்றதுல நிறைய தயக்கங்கள் இருக்குது. தெரிஞ்ச நண்பர்கள் அப்படின்னா பரவாயில்ல, ஆனால் தெரியாதவங்க கிட்டே பேசும்போது ரொம்ப கஷ்டப்படுறோம். இதை எப்படி ஈஸியாக மாற்றிக்கிறது, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரா. ஸோ முதலே சொன்ன மாதிரி நண்பர்கள் கிட்டே பேசும்போது இல்லை தெரிஞ்சவங்க கிட்டே பேசும்போது இது பெரிய லெவலில் பிரச்சனையாக இருக்கிறது இல்லை. ஏன்னா அந்த இடத்துல ஃபார்மாலிட்டி அப்படின்றது அதிகமாக கிடையாது. எதிர இருக்கவங்க என்ன நினைக்க போகிறாங்க, நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியுமான்றதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு நீண்ட நாள் பழக்கம் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரியே சொல்லிவிடுவோம், அதுவும் அவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. ஆனால் இப்போ தெரியாதவங்க இருக்காங்கன்னு வச்சுப்போம், இல்லை ஒரு அஃபீஷியல் கான்வர்சேஷன் வச்சுப்போம், உங்கள் ஆஃபீஸில் இருக்கவங்க யார் கூடியாவது நீங்கள் பேசுகிறீங்க, இல்லை உங்கள் பாஸ் கிட்ட பேசுகிறீங்க, இல்லை உங்கள் கஸ்டமர் கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். அந்த இடங்கள் எல்லாம் நம்ம நிறைய பேருக்கு ஒரு சிறிய தயக்கம் இருக்கலாம், எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம், நம்ம சொல்கிறது மற்றவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோனில் பேசுறது அப்படின்றத எடுத்துக்கும்பொழுது எந்த இடத்துல பேசுறதா இருந்தாலுமே வந்து இது ஒரே கான்செப்ட் தான். ஆனால் ஃபோனில் பேசும்போது இது ஆக்சுவலாக கொஞ்சம் ஈஸியாக இருங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னாலும் சரி, நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்டுக்கிறதுக்கு அவங்களுக்கு இதமாக இருக்கணும் அப்படின்னாலும் சரி, இரண்டு விஷயங்கள் முக்கியங்க. ஒன்று டாக் லோ, இன்னொன்று டாக் ஸ்லோ. இப்போ எப்பயுமே ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டென்ஷனாக இருக்கும்போது உங்களோட வாய்ஸு ஷ்ரில்லாக மாறிடும், அதாவது கீச் கீச்சுன்னு மாறிடும். அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டென்ஷன் ஆக ஆக உங்களோட தொண்டை வந்து மெல்லிதாக மாறிடும். அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, விசிலில் வர மாதிரியான சவுண்டு கீச்சுன்னு தான் வரும். ஆனால் நீங்கள் இதே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி மெதுவாகத்தான் பேசணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாலே போதும், உங்களால் ஓரளவுக்கு பேசி டோனில் பேச முடியும், ஸ்லோவாக பேச முடியும். அப்படி பேசும்பொழுது நீங்கள் அடுத்த சைடில் இருக்கவங்கள காமாக ஈஸியாக ஃபீல் பண்ண வச்சுருவீங்க. அது பண்ணிட்டாலே போதும், ஓரளவுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிட முடியும். ஸோ டாக் லோ டாக் ஸ்லோ. நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, எதிர இருக்கவங்க ஃபோன் அடித்தாலும் சரி, அது ஒரு ரெண்டு ரிங்கு போனால் கூட பரவாயில்ல, உங்களை காம் பண்ணிவிட்டு ஃபோன் எடுங்க. அப்போ தான் உங்களால் மெதுவாகவும் இதமாகவும் பேச முடியும். அடுத்தது ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சர் வச்சுக்கிறது, ஒரு 3-step ஸ்ட்ரக்சர் வச்சுக்கிறது. என்னங்க இந்த ஸ்ட்ரக்சர்லாம் தேவைங்களா அங்கே பேசுகிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏபிசிடி படிச்சிருப்போம். முதல் முறை படிக்கும்பொழுது ஐயோ இவ்வளோ ஏபிசிடி படிக்கணும், இவ்வளோ வார்த்தைகளை படிக்கணும்னு யோசிச்சிருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம பேசும்பொழுது, ஆங்கிலம் பேசும்பொழுதோ இல்லை எழுதும்பொழுதோ இல்லை தமிழ் எழுதும்பொழுதோ படிக்கும்பொழுதோ கூட நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறதில்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மளுடைய ஹேபிட்டாக மாறிடுச்சு, ஒரு ரொட்டீனாக மாறிடுச்சு. அதே மாதிரி தான் இந்த ஸ்டெப்ஸும், ஒரு 2-3 வாரம் இதை செஞ்சீங்கன்னா கூட போதும் உங்களுக்கு, அதுக்கப்புறமா இது உங்களுடைய நடவடிக்கையாக மாறிடும், உங்களுடைய ஹேபிட்டாக மாறிடும், அதுக்கப்புறமா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக மாறிடும். ஃபர்ஸ்ட் லெவலில் கிரீட்டிங், ரீசன் ஃபார் கால், ரிக்வஸ்ட் ஃபார் டைம், இந்த 3 விஷயங்கள். அப்படின்னா என்ன அப்படின்னா, முதல்ல வணக்கம், நீங்கள் வணக்கம் சொல்லுவீங்களோ, இல்லை ஆங்கிலத்தில் குட் மார்னிங் சொல்லுவீங்களோ, இல்லை ஹலோ சார் ஹலோ மேடம் இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவீங்களோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரீட்டிங்கை டெம்ப்ளேட்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாதவங்க கால் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள முதல்ல எந்த வார்த்தையை சொல்லி அழைக்க போகிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தமிழில் தான் பேச போகிறீங்கன்னா ஹலோ சொல்லுங்க அப்படிங்கிற இந்த ஒரே வார்த்தையே போதுமானதாக இருக்கலாம். அதை எப்படி சொல்கிறோன்றது தான் முக்கியம். ஹலோ சொல்லுங்க இப்படியும் சொல்லலாம். இல்லை நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா யாருக்கு கால் பண்ணியிருக்கீங்களோ அவங்களை நீங்கள் எப்படி அழைப்பீங்களோ, இப்போ ஒரு பாஸுக்கு கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம், அப்போது ஹலோ சார்னு சொல்லுவீங்க இல்லைங்களா, ஹலோ சார் குட் மார்னிங், அடுத்தது நீங்கள் யார் பேசுகிறீங்க அப்படின்றத சொல்லிட்டு எதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சுருக்கமாக சொல்லிட்டு, இந்த விஷயத்துக்காக கால் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி இங்கே போகலான்னு சொல்லியிருந்தீங்களே சார், அதை பற்றி கேட்கணுன்றதுக்காக கால் பண்ணியிருந்தேன், அடுத்தது இப்போ பேசுகிறதுக்கு நேரம் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கணும், ஸோ இதை பேசுகிறதுக்காக கால் பண்ணியிருந்தேங்க சார், இப்போ பேசலாங்களா அப்படின்றத கேட்டுட்டிங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன, முதல்ல கிரீட்டிங்கு, எதுக்காக கால் பண்ணோன்றது கேட்டுக்கிறது இல்லை சொல்லிடுறது, 3வது இதை பற்றி பேசுகிறதுக்கு அவங்களுக்கு அவகாசம் இருக்கா அப்படின்றது கேட்டுக்கிறது, 2வது என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட். இப்போ அவங்க கால் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க என்ன வேணுன்றத சொல்ல போகிறாங்க, அதை நீங்கள் கவனமாக கேட்டுக்கிட்டீங்கனாலே போதுமானது. ஆனால் நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய இடத்துல இந்த இடத்துல தான் நமக்கு பிரச்சனை வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல வந்த விஷயத்தை பதட்டத்தினால நிறைய விஷயங்களை மறந்துடுவோம். அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி பதட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம எதுக்காக ஃபோன் பண்ணுறோன்றது எழுதி வச்சுட்டு பேசுங்க, ஒன்றுமே தப்பில்லை. அதில் இருக்கிற பாயிண்ட் பை பாயிண்ட்டை என்னென்ன வேணுமோ அதை கேட்டுட்டு அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, இதை வாழ்க்கை ஃபுல்லாக செய்யணுன்றது அவசியம் இல்லை, இதை செஞ்சு பழகிட்டீங்க அப்படின்னா கூடிய விரைவில் அது உங்களோட ஹேபிட்டாக மாறிடும், உங்களால் இது ஈஸியாக செஞ்சிட முடியும், நீங்கள் இதை எழுதணுன்றது கூட அவசியம் ஏற்படாது. அடுத்தது 3வது ஸ்டெப். இப்போ இந்த ஃபோன் எதுக்காக பண்ணுன்றது நம்ம பேசிட்டோம், இதுலேருந்து அடுத்ததாக இதை எதுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றத கன்க்ளூட் பண்ணிவிட்டு தேங்க் பண்ணணும். அதாவது இப்போது
இன்றைக்கி வெளியில் போகலான்னு சொல்லியிருந்தீங்களே சார், போகலாங்களா அப்படின்னு கேட்டிங்க இல்லைங்களா, அதில் எங்கேயாக்கு போகிறோம் அப்படின்றத பேசிக்கிட்டீங்க இல்லையா. அப்போது முடிக்கும் பொழுது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அடுத்த ஸ்டெப்பாக இப்போ எங்கே போக போகிறீங்க அப்படின்றத பற்றியோ இல்லை எந்த நேரத்துக்கு போக போகிறீங்க அப்படின்றத பற்றியோ பேசிடணும். அதை பேசிவிட்டு இவ்வளோ நேரம் அவங்க உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ஒரு தேங்க்யூ, உங்களுடைய நேரத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறது அவசியமான ஒரு விஷயம். ஸோ இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே போதும், கூடிய விரைவில் உங்களால் ஈஸியாக ஃபோனில் பேசிட முடியும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் இன்னொரு முறை சொல்லிடுறேன். முதல்ல வாய்ஸை லோவாகவும் ஸ்லோவாகவும் வச்சுக்கிறது. அடுத்தது இந்த மூணு ஆக்ட் ஸ்ட்ரக்சர், அதாவது முதல்ல கிரீட்டிங், ரீசன் ஃபார் கால், ரிக்வஸ்ட் ஃபார் டைம், இந்த மூன்று விஷயங்கள். இரண்டாவது கண்டென்ட் ஆஃப் த கால், அதை ஒரு லிஸ்ட்டை எழுதி வச்சுக்கிறது. மூன்றாவது இதுலேருந்து நம்ம அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத பேசிட்டு அவர்களுடைய நேரத்துக்கு நன்றி சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சைக்காலஜியின் தமிழ் இந்த மாதத்தின் கான்ட்ரிபியூட்டர்ஸ் அவர்கள் தான், இவர்களுக்கு நன்றி. இந்த வீடியோ யாருக்கு உபயோகமாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சைக்காலஜியின் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம்.